அடுத்த பிரச்சனை வந்து கொஸ்டின் நம்பர் 10 த மார்ஜினல் ரெவென்யூ இன் 1000 ரூபீஸ் பயனால வர ஆன்சர் வந்து 1000 மல்டிப்ளை பண்ணலாம் ஸோ மார்ஜினல் ரெவென்யூ ஃபார் ஏ பர்டிகுலர் காமிட்டி இஸ் 5+3 இ பவர் மைனஸ் டிஃபன் இஸ் கிவன் வேர் எக்ஸ் டினோட்ஸ் த நம்பர் ஆஃப் யூனிட் ஸ்டோர் நம்பர் ஆஃப் யூனிட் ஸ்டோர்னுடைய மார்ஜினல் ரெவென்யூ ரெவென்யூ அப்படிங்கிறப்ப ஆர் நமக்கு ஸோ எம்ஆர் பை எம்ஆர் வந்து கொடுத்துருக்கு தென் டிடர்மைன் த டோட்டல் ரெவென்யூ டோட்டல் ரெவென்யூ அப்படிங்கிறப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஆர் வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ இதே தான் இங்கே கொடுத்துருக்கு விற்பனை செய்யப்படும் எக்ஸ் பொருளின் இறுதி நிலை வருவாய் சார்பு தென் அண்ட் யூ வாண்ட் டு ஃபைண்ட் மொத்த வருவாய் தோராயமாக சார்பு அப்படின்னு சொல்லி இப்போ மார்ஜினல் ரெவன்யூ மார்ஜினல் ரெவன்யூ அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கும் எம்ஆர் மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னா மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னா நம்ம என்ன இருக்கணும் எம்சின்னு இருக்கோம் மார்ஜினல் ரெவன்யூ அப்படிங்கிறப்ப எம்ஆர் இருக்கும் ஸோ எம்ஆர் ஈக்குவல் டு 5+3 ஈக்குவல் மைனஸ் இங்கே 3x எம்ஆர் தான் என்ன டிஆர் பை டிஎஸ் இது ஒவ்வொரு டைமும் நம்ம எழுதிட்டு இருக்கோம்டா இந்த இடத்துல எம்ஆர் ஈக்குவல் டு டிஆர் பை டிஎஸ் அப்போ டிஆர் ஈக்குவல் டு இந்த டிஎஸ் எங்கே கொண்டு போயிருக்கோம் மேர் கொண்டு போயிருக்கோம் 5+3 ஈக்குவல் இங்கே டிஎஸ் எழுதிட்டு இங்கே ரெண்டு சைடு இன்டெக்ரல் எழுதிக்கலாம் அப்போ இது இது கேன்சல் ஆகிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு டைரெக்டாகவே இந்த ஸ்டெப்பு கொண்டுடலாம் இது எழுதிட்டு டைரெக்டாக நீங்க ஸ்டெப்பு வந்துடலாம் சும்மா அது எப்படி வந்ததுன்னு தெரியறதுக்காக அது எழுதுனது இங்கே டி எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே ஆகும் 5x தென் 3 ஈக்குவல் 0.3 எக்ஸ் பை டிஸ்டன்ஸ் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் சப்போஸ் இங்கே ஈக்குவல் -3x இருந்தால் இது எப்படி எழுதுவா ஈக்குவல் -3x பை -3 ஸோ இது இப்போ எழுதிக்கோ இதோட லிமிட் என்ன 0 to 200 இந்த பிகினிங்கே நான் சொல்ல மறந்துட்டேன் ஏன்னா 200 யூனிட்ஸ் கண்டுபிடிக்கிறோம் இந்த மாதிரி டோட்டல் அப்படின்னு வந்தாவே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இன்டர்வியூல் போட்டுட்டு இதை எழுதிக்கணும் இந்த கொஸ்டினில் வந்து இந்த +3 அப்படிங்கிறது வராது ஏன்னா இது வந்து டெஃபினட் இன்டர்வியூல் இந்த மாதிரி லிமிட் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் கொடுத்தாவே இந்த +3 அப்படிங்கிறது வராது இப்போ லிமிட் அப்ளை பண்ணு0.1 then e power 0.3 x க்கு என்ன போடுறோம் 200 then minus 0.01 then minus இந்த டாப்ல என்ன பண்ணுறோம் லோயர் லிமிட் இது கண்டிப்பாக 0 ஆயிரும் இது வந்து e power 0 அதே மாதிரி இந்த டினாமினேட்டர் இருக்கும் 0.01 இந்த மைனஸ் எல்லாம் போட வேண்டியதில்லை e power 0 அப்படின்றது இப்போ anything power 0 1 வரப்போகுது அப்புறம் இந்த மைனஸை நம்ம உள்ள கொண்டு போயிடலாம் ஸோ தட் இங்கே 1000 minus இங்கே என்ன வரும் 3 to 6 ஸோ e power -6 இங்கே 600 டூ டிஜிட் அது பாயிண்ட் இருக்கிறேன் இங்கே 2 வரும் இதில் 1 வர மாதிரி இருக்கு மிஸ்டேக் இருக்கு இந்த இடத்துல -0.01 இதை உள்ள கொண்டு போனீங்கன்னா anything power 0 1 அப்போ இங்கே 0.01 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வந்தால் மேலே வந்து 2 0 ஆட் பண்ணுவோம் இதை மிஸ்டேக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல வந்து 100 யூனிட் கொடுத்துருக்கு நான் அதுக்கும் முந்தின சம்பளம் 200 இருந்தது இல்லையா அதை ஞாபகத்தில் வச்சு அப்படி எழுதிட்டேன் அதில் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டெப் எழுதிக்கணும் டோட்டல் ரெவன்யூ ஃப்ரம் த சேல் ஆஃப் 100 யூனிட்டுக்கு இந்த டோட்டல் ரெவன்யூ என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்போ இங்கே என்ன வரும் 100 அப்படின்னு வரும் அப்போ இந்த இடத்துல 500 அப்போ இந்த இடத்துலையும் 100 அப்போ இந்த இடத்துல என்ன வரும் -3 மட்டும் ஏன்னா இது 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறப்ப இந்த 2 டிஜிட்டில் என்ன ஆயிடும் டிரான்ஸ்ஃபர் இப்போ e power -3 ஏன்னா இங்கே கொஸ்டின் வந்து e power -3 வேல்யூ கொடுத்துருக்கு அப்போ அது தகுந்த மாதிரி தான் இங்கே வரணும் இப்போ தான் இப்போ எழுதிக்கலாம் இந்த அடுத்த தான்
அதாவது இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்க வந்து பிரசன்ட் மைனஸ் மைனஸ் போட்டுருணும். இந்த மைனஸ் இங்க எழுத வேண்டாம். இந்த இங்க இங்க ஒரு மைனஸ் வரும். அப்ப இந்த மைனஸ் இந்த மைனஸ் இருந்து என்ன பிளஸ் ஆயிடுச்சு. ஏன்னா டினாமினேட்டர் ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த மைனஸ்ல இந்த இடத்துல எழுதிச்சு. ஏன்னா இங்க இருக்கிற மைனஸ் இருக்கு, இங்க இருந்துருக்கோம். அப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் அப்படின்னு ஆயிடும். இங்க என்ன எழுதுறோம், 500 தென் இருக்குது. கரெக்டாக பார்த்துக்கலாம். 595 3 0.